Hello friends, welcome and welcome back to Store Natural Beauties. இன்னைக்கு நாம த்ரீ சிம்பிளான பேசிக் ஹேர் ஸ்டைல்ஸ் பார்க்க போகிறோம். இந்த மூணு ஹேர் ஸ்டைல்ஸுமே வந்து உங்களுக்கு ஷார்ட் ஹேர் இருந்தால் பர்ஃபெக்டாக நீங்கள் டெய்லியுமே ட்ரை பண்ணலாம். இல்லை மீடியம் ஹேர் அப்படின்னா அப்பப்போ, அதாவது நீங்கள் ஜடப்பின்னி போடாமல் ஃப்ரீயாக வந்து கீழே மட்டும் ஹேர் இருக்கணும், மேலே வந்து ஏதாவது ஒரு ஹேர் ஸ்டைல் வேணும்னு நினைக்கும் போது ட்ரை பண்ணலாம். இல்லை உங்களுக்கு லாங் ஹேர் இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் இந்த ஹேர் ஸ்டைல் மூணுமே ட்ரை பண்ணலாம். பட் வந்து நீங்கள் எதர் கீழே இருக்கிற முடிய கேர்ள் பண்ணிட்டீங்கன்னா அது ஷார்ட்டாக தெரியும் போது நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் இதை பின்னிட்டு நீங்கள் கீழே வந்து ஜடை போட்டுக்கலாம். ஓகேயா? அது வந்து நம்ம இந்த மூணு ஹேர் ஸ்டைலை இப்போ பார்ப்போம். ஸோ வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இந்த மூணு ஹேர் ஸ்டைலில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட மறக்காமல் தம்ஸ் அப், அதாவது லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாத்துக்கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் என் சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஹேர் ஸ்டைல் நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்பயுமே என்னோடய ஹேர் ஸ்டைல் டியூட்டோரியலில் ஃபஸ்ட்டு கொடுக்குற டிப் இது தான். எப்பயுமே வந்து நீங்கள் பண்ணுற ஹேர் ஸ்டைல் நல்லா டிஃபைன்டாக நல்லா அழகாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. உங்கள் முடியில் வந்து அழுக்கோ இல்லை வந்து எண்ணெயோ இருக்கக்கூடாது. அதே போல் ஆன்டி ஃப்ரிஸ் சீரம் போட்டுக்கோங்க. ஸோ தட் அந்த குட்டி குட்டி முடி பாப்பப் ஆகாமல் இருந்ததுன்னா நீங்கள் பண்ணுற ஹேர் ஸ்டைல் ரொம்ப அழகாக தெரியும். அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து வேவியான ஹேர் அப்படின்னாலும் நீங்கள் வந்து லைட்டாக வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். ஸோ தட் வந்து இட் ஆட்ஸ் எக்ஸ்ட்ரா பியூட்டி டு யோர் ஹேர் ஸ்டைல். ஸோ இப்போ வந்து நம்ம ஹேர் ஸ்டைல் பார்ப்போம். ஸோ ஹேர் ஸ்டைல் நம்பர் ஒன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து சென்ட்ரல் வாக் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாக்லேருந்து கரெக்டாக ஒரு இன்ச்சுக்கு மட்டும் இந்த மாதிரி முடி எடுத்துக்கோங்க. ஓகேயா? நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஹேர் ஸ்டைல்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நீடில் இருக்கிற மாதிரி கூம்பு வாங்கிக்கோங்க. அதே போல் இந்த மாதிரி சீப் வந்து ரொம்ப அந்த பல்லு ரொம்ப வந்து நெருக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகேயா? ஸோ இந்த பாருங்கள், இந்த முடி இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா லைட்டாக ஒரு டூ டைம்ஸ் இப்படி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி ஃப்ரண்ட்டில் இப்படி புஷ் பண்ணுங்கள். ஓகேயா? இப்படி அப்புறம் அதுக்கப்புறமா ஒரு முக்கால் இன்ச்சுன்னு சொல்லலாம். மறுபடியும் இன்னொரு ஹேர் இப்படி எடுத்துகிட்டு இதோட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு எகெயின் அதை வந்து ஒரு டூ டைம்ஸ் ஒரு த்ரீ டைம்ஸ் பண்ணலாம். ஓகே தான். ஒன் டூ அண்ட் த்ரீ. ஓகேயா? அதுக்கும் அடுத்தது லைட்டாக ஃப்ரண்ட்டில் புஷ் பண்ணிக்கோங்க. ஸோ புஷ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பஃபியாக தெரியும். அடுத்தது வந்து மறுபடியும் ஒரு அரை இன்ச்சு கேப் விட்டு கொஞ்சம் முடி எடுத்து இதோட ஜாயின் பண்ணிவிட்டு எகெயின் வந்து இதே போல் ஒன் டூ த்ரீ. ஓகே, இந்த மாதிரி இருக்கும். மறுபடியும் இன்னொரு ஹேர் கொஞ்சம் ஒரு அரை இன்ச் விட்டுட்டு மறுபடியும் எடுத்து இது வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஃபோர் ஹேர் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காது வரைக்கும் இவ்வளோ தான் இருக்கும். ஸோ அந்த முடியை வந்து நம்ம விட்டுருவோம். விட்டுட்டு இதை வந்து ட்விஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க அப்படியே. இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க பின்னாடி. ஓகே, இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே நீங்கள் பின் பண்ணிடுறோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா அதே போல் இந்த சைடும் நம்ம எடுத்து பின்ன போகிறோம். ஸோ நீங்கள் வந்து அந்த நீடிலே யூஸ் பண்ணிக்கலாம், பட் எனக்கு ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால நான் கையை யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஒன் டூ த்ரீ. ஸோ எக்ஸாக்ட்லி த்ரீ டைம்ஸ் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ஃப்ரண்ட்லி இப்படி புஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறுபடியும் இந்த முடியை எடுத்துகிட்டு அதில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒன் டூ த்ரீ இப்படி புஷ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஒரு ஹாஃப் இன்ச் முடி எடுத்துட்டு அதையும் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் லைட் அந்த மாதிரி புஷ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் எடுத்து ஜாயின் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து இந்த இடத்த வந்து விட்டுருங்க. ஓகேயா? ஸோ இதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, அப்படியே ட்ரெஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இது வந்து ஹேர் ஸ்டைல் நம்பர் ஒன்.
வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஷார்ட் குர்த்தி தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரிங் டைப்பில் ஒரு ஸ்டெப் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பர்ஃபெக்டாக மேட்சிங்காக இருக்குது. நீங்கள் வந்து ஈவன் வந்து ஹாஃப் சாரீ இல்லை சாரீ லெஹெங்கா எது போட்டாலும் ஓகே. கைண்ட் லைக் ஒரு ட்ரெடிஷ்னல் அட்டருக்கு இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நீங்கள் ட்ரை பண்ணி. இது வந்து ஹேர் ஸ்டைல் நம்பர் ஒன். ஹேர் ஸ்டைல் நம்பர் டூ என்ன அப்படின்னா சேம் தான், பட் என்ன பண்ண போகிறோன்னா இதுக்கும் கீழே இருக்கு இல்லையா அந்த முடியை எடுத்துகிட்டு இதை வந்து அப்படியே ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக ட்விஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, ஸோ நான் எகெயின் அண்ட் எகெயின் ட்விஸ்ட் பண்ணுறேன். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கோங்க, பின் பண்ணிக்கோங்க. ஸோ சேமாக இந்த சைடு அதே போல் எடுத்துகிட்டு நல்லா ட்விஸ்ட், நல்லா டைட்டாக ட்விஸ்ட் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துலையே வந்து நல்லா இந்த மாதிரி டைட்டாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் அப்படியே ட்விஸ்ட் பண்ணிட்டே வாங்க. இந்த மாதிரி பின் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஹேர் ஸ்டைல் நம்பர் டூ. ரெண்டு ட்விஸ்ட்டு தெரியும். ஸோ இந்த இடத்துல கிளிப் இருக்கு இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைலுக்கும் சரி செகண்ட் ஹேர் ஸ்டைலுக்கும் சரி இந்த இடத்துல வந்து கிளிப்ஸ் தெரியாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி குத்திக்கலாம். ஓகே, ஸோ தட் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ட்ரெடிஷ்னல் அட்டையர்னால் இந்த மாதிரி நீங்கள் வந்து குத்திக்கலாம். ஸோ இது வந்து ஆக்சுவலோட இயரிங்ஸ், அதை வந்து நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கிது இல்லையா ரவுண்ட் ஷேப்பில், அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சைடில் வந்து இந்த மாதிரி இருக்கும், அப்புறம் ஃப்ரண்டில் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரெண்டு முடியுமே முன்னாடி வெட்டலாம், இல்லைனா வந்து ஒரு முடி மட்டும் முன்னாடி வெட்டு ஒரு முடி இப்படி பின்னாடி போட்டுக்கலாம். ஸோ லாங் ஹேராக இருக்கிறவங்க நீங்கள் வந்து போனியும் போடலாம். ஓகே, அப்படி இல்லை கொஞ்சம் வந்து ட்ரெண்டியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி போ அது வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி போ டைப்பில் நீங்கள் வந்து வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். ஓகேவா? அப்படி இல்லைனா வந்து நீங்கள் ஜடை பின்னிக்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ வந்து இது ஹேர் ஸ்டைல் நம்பர் டூ. ஸோ ஹேர் ஸ்டைல் நம்பர் த்ரீ என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இதை அப்படியே வந்து உங்களுக்கு ஜடை பின்னி காமிக்க போகிறேன். லைக் வந்து கீழே வந்து நம்ம ஃபிஸ்டைல் பிரைட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபிஸ்டைல் பிரைடுக்கு இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இப்போல்லாம் வந்து ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட், இந்த சைட் லெஃப்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்டில் இருந்து ரொம்ப தின்னாக தான் முடி எடுக்கணும். திக்காக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஸ்டைல் பிரைட் அதாவது ஆயிரங்காய் ஜடை மாதிரி இருக்காது. ஸோ தின்னாக தான் எடுக்கணும். எடுத்து ரைட் சைடு ஆட் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த சைடு ரைட் சைடு வந்து தின்னாக முடி எடுத்து லெஃப்ட் சைடு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு பின்னல் வந்து உங்களுக்கு பார்த்தா நல்லா இல்லாத மாதிரி இருக்கும், பட் நீங்கள் அப்படியே பின்னிட்டு வந்தீங்கன்னா சரி இருக்கு. ஸோ இந்த பக்கம் இருக்கிறது இல்லை. அதே போல் மறுபடியும் இது. ஸோ ரைட்லேருந்து லெஃப்டில் ஜாயின் பண்ணியாச்சு. அதே போல் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் ஜாயின் பண்ணிட்டேன். ரைட் வந்து லெஃப்ட்டு, லெஃப்ட் டு ரைட். ஸோ சேம் நீங்கள் வந்து அப்படியே பின்னிட்டே வருவீங்க தான். லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட், சாரி ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட். ஸோ இதே மாதிரி நீங்கள் இதை வந்து இந்த பக்கம், அப்புறம் இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம். ஸோ லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட். ஸோ அவ்வளோதான். ஸோ கடைசியில் இருக்கிற கொஞ்சம் முடிக்கு வந்து நம்ம பேண்டை போட்டுடலாம். ஸோ நீங்கள் வந்து ஸ்டோன்ஸு, டிசைனர் ஸ்டோன்ஸ், டிசைனர் ஸ்டோன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி பேண்ட் கூட யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான்.
ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா டிஃபைண்டாக தெரியறதுக்காக இந்த மாதிரி புல் பண்ணி விட்டுருங்க ஒவ்வொரு ப்ரைடையும். ஸோ தட் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஹேர்ஸ்டைல் நம்பர் 3. ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த ஹேர்ஸ்டைல் டியூட்டோரியல் பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வெளியில் போகும்போது இந்த மூணு ஹேர்ஸ்டைலில் எது உங்களுக்கு பிடிச்சதோ அதில் ஒன்று ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். பாய் பாய்.